இருந்து என்னை ஆண்டு கொள், விற்றுக்கொள், ஒற்றிவை என்ன விருந்தினை, விருந்தினதேனை விடுதி கண்டாய், விருந்தினதேனை விடுதி கண்டாய், மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தின மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிணி பட்டு மடங்கினர்க்கே 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 விற்றுக்கொள் என்றால் விலைக்கு கொடுத்துவிடு. ஒற்றிவை என்றால் அடைவுவை. விருந்தினேனை என்றால் புதியவனான என்னை என்பது பொருள். மிக்க நஞ்சு என்றால் கொடிய விஷம். மடங்கினர்க்கே என்றால் ஒடுங்கி கிடந்தவர்களுக்கு என்பது பொருள். கொடிய விஷத்தை அமிர்தமாக ஏற்றவனே, பிறவி பிணியில் முடங்கி கிடக்கின்றவர்களுக்கு அருமருந்தாய் இருப்பவனே, என் முன் எழுந்தருளியிருந்து என்னை உனக்கே சொந்தமாக்கிக்கொள். விலைக்கு விற்றுக்கொள், அடைமானமும் வை. இவ்வாறெல்லாம் சொல்லுவதற்கன்றி வேறு நான் என்ன செய்ய கடவேன் என்று வினவுகிறார் மாணிக்க வாசகர். உன் அருளுக்கு புதியவனாய் வந்திருக்கும் என்னை வெறுமனே விட்டுவிட வேண்டாம் என்பது ஒன்றே என் விண்ணப்பமாகும். பரமாத்மாவுக்கு புறம்பாக ஜீவாத்மாவுக்கு தனி வியக்தி கிடையாது. பரமாத்மாவோடு சம்போகம் செய்யும் அளவு ஜீவாத்மாவுக்கு சிரேஷ் வாய்க்கின்றது என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர்.